கட்டுரை எழுதுக. நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்கு. முன்னுரை: சமுதாயத்தில் இளைஞர்கள், இளைஞர்களின் பங்களிப்பு, தகவல் தொழில்நுட்ப புரட்சி. முடிவுரை. முன்னுரை: ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு முதுகெலும்பாய் விளங்குபவர் அந்நாட்டின் இளைஞர்கள் ஆவர். புதிய சிந்தனைகள், மேம்பட்ட திறன்கள், புதுமைகளை உள்வாங்கும் நிலை, தளராத முயற்சி நோக்கிய இலக்கு, நவீன உத்திகளை கையாளுதல் போன்ற எண்ணற்ற பரிமாணங்களை கொண்டவர்கள் இளைஞர்கள். அதனால் இளைஞர்கள்தான் நாட்டின் எதிர்காலம். அவர்களின் கைகளில்தான் நாடு உள்ளது என்று இளைஞர்களின் சக்தியை உலகிற்கு உணர்த்தினார் சுவாமி விவேகானந்தர். சமுதாயத்தில் இளைஞர்கள். இன்றைய இளைஞர்கள் தங்களது சக்தியை நல்வழியில் பயன்படுத்தி நாட்டின் வளர்ச்சியில் பங்கு பெற வேண்டும். தாழ்வு மனப்பான்மையை தகர்த்து சமூக அக்கறை கொண்டவர்களாக இளைஞர்கள் மாற வேண்டும். பள்ளி கல்லூரியில் படிக்கும்போதே தேசிய மாணவர் படை, நாட்டு நல பணித்திட்டம் போன்றவற்றில் சேர்ந்து கிராமங்களுக்கு சென்று விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து நீர்நிலைகளை சுத்தம் செய்து தூர்வாரும் பணியில் ஈடுபட்டு இளைஞர்கள் சமூக அக்கறையை வளர்த்து கொள்ள வேண்டும். இளைஞர்களின் பங்களிப்பு. இன்றைய இளைஞர்களிடம் சாதிக்கும் உணர்வு அதிகமாய் உள்ளது. படித்து முடித்தவுடன் அயல்நாடுகளுக்கு சென்று வேலை பார்ப்பதை விட தாய்நாட்டில் வேலை பார்த்து நம் நாட்டின் தரத்தை உயர்த்த வேண்டும். இளைஞர்கள் தங்களது இளமை பருவத்தை பயனற்ற பொழுதுபோக்குகளிலும் அர்த்தமற்ற செயல்பாடுகளிலும் செலவிடக்கூடாது. சாதிக்க வேண்டும் என்ற துடிப்பும் துணிவு கொண்டு செயலாற்றி நாட்டினை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும். தகவல் தொழில்நுட்ப புரட்சி. இளைஞர்கள் இன்று தகவல் தொழில்நுட்பத் துறையில் மேலோங்கி ஆற்றல் மிக்கவர்களால் திகழ்கிறார்கள். நாட்டின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் தீவிரவாத போக்குகளை ஒடுக்குவதற்கு தகவல் தொழில்நுட்பத்தின் உதவியோடு இளைஞர் சமுதாயம் பல நல்ல உத்திகளை கையாள வேண்டும். எதிர்கால தலைமுறையின் தூண்களாய் கருதப்படும் இளைஞர் சமூகமானது மக்கள், நாடு ஆகியவற்றின் மீது அக்கறையுடனும் ஈடுபாட்டுடனும் செயல்பட்டால் சமூக சீர்கேடுகள் குறைந்து வளர்ச்சிக்கான சூழல் உருவாகும். முடிவுரை: இன்று இளைஞர்கள் இந்தியாவை வல்லரசாய் கட்டி எழுப்பும் திறமை படைத்தவர் ஆவர். நாட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இளைஞர்கள் தங்களின் தனித்திறன்களை பயன்படுத்தினால் விரைவில் நம் வல்லரசு இந்தியாவை வளர்ந்த இந்தியாவை உருவாக்க முடியும்.